தேவனுடைய பாதுகாப்பு. நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்திலே கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்திரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக. சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரமனைகளை உற்று பாருங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்திலே கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். கர்த்தரிடத்திலும் அவருடைய வார்த்தையிலும் நாம் வைத்திருக்கிற விசுவாசம் உறுதியாய் இருக்க வேண்டும். கர்த்தர் கடந்த நாட்களிலே எருசலேம் நகரத்திற்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். சத்துருக்களின் கைகளில் இருந்து கர்த்தர் தாமே தம்முடைய பரிசுத்த பர்வதத்தை பாதுகாத்திருக்கிறார். இதையெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இப்போது தங்களுடைய காலத்திலும் கர்த்தர் எருசலேம் நகரத்திற்கு நன்மை செய்வதையும் தம்முடைய பரிசுத்த பர்வதத்தை பாதுகாப்பதையும் தங்கள் கண்களால் காண்கிறார்கள். சங்கீதக்காரர் இதை பற்றி சொல்லும் போது, நாம் கேள்விப்பட்டபடியே தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்திலே கண்டோம் என்று சொல்கிறார். தாங்கள் கேள்விப்பட்டதை இப்போது தங்கள் கண்களால் பிரத்யட்சமாய் காண்கிறார்கள். தங்களுடைய கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் என்று அவர்கள் கேள்விப்பட்டார்கள். எருசலேம் நகரம் மகாராஜாவின் நகரம் என்று கேள்விப்பட்டார்கள். எருசலேம் நகரம் தேவனுக்கு பிரியமான நகரம் என்பதையும் அவர் தம்முடைய நகரத்தை விசேஷித்த கவனம் செலுத்தி பாதுகாத்து பராமரிப்பார் என்பதையும் அவர்கள் கேள்விப்பட்டார்கள். இப்போதோ தாங்கள் கேள்விப்பட்டதை தங்கள் கண்களால் பிரத்யட்சம் காண்கிறார்கள். ஜனங்கள் தேவனுடைய வல்லமையை காண்கிறார்கள், தேவனுடைய நன்மையை காண்கிறார்கள். தேவன் தங்கள் மீது கிருபையாய் இருப்பதையும் தங்களை பாதுகாத்து பராமரிப்பதையும் தங்கள் மீது விசேஷித்த கவனம் செலுத்துவதையும் காண்கிறார்கள். கர்த்தர் தாமே எருசலேம் நகரத்தை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதை பாதுகாக்கிறார். எருசலேம் நகரத்திற்கு நடுவிலே தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய நகரத்தை ஸ்திரப்படுத்துகிறார். அதுபோலவே அவர் தம்முடைய சபையையும் ஸ்திரப்படுத்துவார். சபை உறுதியாக நிலைத்து நிற்கும் என்று நாம் நம்ப வேண்டும். நாம் இதுவரையிலும் கேட்டதை நாம் இப்போது காண்பதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அப்போதுதான் கர்த்தருடைய மகத்துவம் நமக்கு தெரிய வரும். தேவன் தம்முடைய பரிசுத்த நகரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார் என்னும் வாக்கியம் எருசலேம் நகரத்தை பொறுத்தவரையில் நிறைவேறவில்லை. எருசலேம் நகரம் அழிக்கப்பட்டது, அதன் மகிமை ஒளிந்து போயிற்று. ஆனாலும் கர்த்தருடைய சுவிசேஷ சபையிலே அவருடைய பரிசுத்த நகரமாகிய எருசலேம் என்றென்றைக்கும் ஸ்திரமாயிருக்கிறது. கர்த்தருடைய சபையே அவருடைய பரிசுத்த பர்வதம். கர்த்தருடைய சபையே அவர் தங்கி இருக்கிற பரிசுத்த ஸ்தலம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலமாகிய சபையை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துகிறார். உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய மகிமையையும் மாட்சிமையையும் மகத்துவத்தையும் அவருடைய பிள்ளைகளும் கேள்விப்படுகிறார்கள். உலக பிரகாரமான ஜனங்களும் கேள்விப்படுகிறார்கள். பூமியின் ராஜாக்களும் கேள்விப்படுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை பற்றி தாங்கள் இதற்கு முன்பு கேள்விப்பட்டதை இப்போது தங்கள் கண்களால் காண்கிறார்கள். இதுவரையிலும் தங்களுக்கு உதவி செய்த கர்த்தர் இனிமேலும் தங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று அவர்கள் கர்த்தருக்குள் விசுவாசம் வைத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய ஆலயத்தின் நடுவிலே அவருடைய கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மனதிலே தேவனை பற்றிய நல்ல சிந்தனைகள் நிரம்பி இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபையை நாம் அதிகமாய் தியானிக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்தின் நடுவிலே நாம் எப்போதெல்லாம் கூடி வருகிறோமோ அப்போதெல்லாம் தேவனுடைய கிருபையை
நாம் அதிகமாய் சிந்திக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபையை சிந்திப்பதற்குத்தான் நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிறோம் என்னும் எண்ணம் நமக்குள் எப்போதும் இருக்க வேண்டும். உமது நாமம் விளங்குகிறது போல, தேவனே உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. கர்த்தர் இதுவரையிலும் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் அவரை நன்றியோடு துதிக்க வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய நாமம் இந்த பூமியில் மேன்மையாய் விளங்குகிறது. கர்த்தருடைய நாமம் எருசலேமில் மாத்திரமல்ல பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தமும் மகிமையாய் விளங்குகிறது. அதுபோல அவருடைய புகழ்ச்சியும் பூமியின் எல்லையெங்கும் விளங்குகிறது. தேவனுடைய நாமம் எங்கெல்லாம் விளங்குகிறதோ அங்கெல்லாம் அவருடைய நாமத்திற்கு புகழ்ச்சியும் உண்டாகிறது. தேவனுடைய நாமம் இந்த பூமி முழுவதும் பிரஸ்தாபமாகும் போது இந்த பூமி முழுவதிலும் இருந்து தேவனுடைய நாமம் துதிக்கப்படும். அவருடைய புகழ்ச்சி பூமியின் கடையாந்திரம் மட்டும் விளங்கும். பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாலிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. சேனைகளின் கர்த்தர் என்பதே கர்த்தருடைய நாமம். இது அவருடைய மகிமையுள்ள நாமம். இந்த நாமத்தின் பிரகாரம் கர்த்தர் துதிக்கப்படுகிறார். சர்வ சிருஷ்டிகளும் கர்த்தரை சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி துதிக்கிறார்கள். பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தமும் கர்த்தருடைய நாமத்திற்கு துதியும் ஸ்தோத்திரமும் ஏறெடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. சியோன் பர்வதம் மகிழ்வதாக. உம்முடைய நியாயத்தீர்ப்புகளின் நிமித்தம் சியோன் பர்வதம் மகிழ்வதாக. யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக. கர்த்தர் தம்முடைய சபைக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் வைத்திருக்கிறார். சபையில் உள்ள விசுவாசிகள் எல்லோரும் கர்த்தர் தங்களுக்காக செய்கிற நன்மையான காரியங்களை நினைத்து கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் செய்கிற நன்மையின் நிமித்தம் நமக்கு சமாதானமும் ஆறுதலும் உண்டு. சங்கீதக்காரர் இதை பற்றி சொல்லும் போது உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சியோன் பர்வதம் மகிழ்வதாக என்று சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். சியோன் பர்வதத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நிரம்பி இருக்கிறார்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் அவருடைய ஊழியக்காரர்கள் மகிழ்ந்து கழிகூட வேண்டும். யூதயா தேசத்திலே எருசலேமை சுற்றிலும் கிராமங்களும் நகரங்களும் உள்ளன. சங்கீதக்காரர் இவற்றை யூதாவின் குமாரத்திகள் என்று சொல்லுகிறார். எருசலேமை சுற்றிலும் உள்ள நகரங்களிலும் கிராமங்களிலும் வசிக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் கழிகூற வேண்டும். யூதர்கள் பண்டிகை நாட்களிலே ஆடல் பாடல்களோடு கர்த்தரை துதித்து சந்தோஷமாய் இருப்பது வழக்கம். அதுபோலவே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ரட்சிப்புக்காக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் சந்தோஷத்தோடு கழிகூற வேண்டும். சியோனை சுற்றி உலாவுங்கள். சியோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரமனைகளை உற்று பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய கர்த்தாதி கர்த்தரை தேவாதி தேவனை அவருடைய சபையில் துதித்து ஆராதனை செய்கிறோம். கர்த்தருடைய சபையில் நாம் கர்த்தரை துதிப்பதற்காக கூடி வருகிறோம். விசுவாசிகளாகிய நாம் கர்த்தருடைய சபையில் நடைபெறுகிற ஒவ்வொரு சம்பவங்களையும் கருத்தாய் கவனிக்க வேண்டும். சபையின் அழகு, அதன் பலன், அதன் பாதுகாப்பு ஆகியவற்றை விசுவாசத்தோடு தியானிக்க வேண்டும். தம்முடைய சபையின் மூலமாய் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களை நமக்கு பின்வரும் சந்ததியாருக்கு விசுவாசத்தோடு அறிவிக்க வேண்டும். சங்கீதக்காரர் இதை ஆலோசனையாக சொல்லும் போது சீவனை சுற்றி உலாவுங்கள் என்று சொல்லுகிறார். வேத பண்டிதர்கள் இந்த வாக்கியத்திற்கு பலவிதமாய் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். யுத்தத்தில் வெற்றி பெறும் போது அதை கொண்டாடும் வண்ணமாக சீவனை சுற்றி வருவது வழக்கம். சங்கீதக்காரர் இங்கு குறிப்பிடுவது ஜெய பவனியை குறிப்பிடும் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். நெகேமியாவின் காலத்தில் பிரபுக்கள் அலங்கத்தின் மேல் துதி செய்து நடந்து போனார்கள். அப்பொழுது நான் யூதாவின் பிரபுக்களை அலங்கத்தின் மேல் ஏற பண்ணி துதி செய்து நடந்து போகும்படி இரண்டு பெரிய கூட்டத்தாரை நிறுத்தினேன். அவர்களில் ஒரு கூட்டத்தார் அலங்கத்தின் மேல் வலதுபுறமாக குப்பை மேட்டு வாசலுக்கு போனார்கள்.
அலங்கத்தின் மேல் துதி செய்து நடந்து போகும்போது அவர்கள் கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டே போனார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் சீயோனை சுற்றி உலாவும் போது அதன் கொத்தளங்களை எண்ண வேண்டும், அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரமனைகளை உற்று பார்க்க வேண்டும். சத்துருக்களின் பிடியில் இருந்து கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த விடுதலைகளை எல்லாம் நினைவு கூற வேண்டும். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து கர்த்தரை நன்றியோடு துதிக்க வேண்டும். எருசலேமின் அலங்கத்தை கவனிக்கும் போது சத்துருக்கள் அலங்கத்திற்கு அருகாமையில் வந்ததையும் கர்த்தரோ அவர்களை முறியடித்ததையும் நினைவு கூற வேண்டும். எருசலேமின் அரமனைகளை உற்று பார்க்கும் போது அதில் ஒரு சேதத்தையும் நம்மால் பார்க்க முடியாது. சத்துருக்கள் வந்தார்கள், அவர்கள் தங்கள் முழு பலத்தோடு வந்தார்கள், எருசலேமின் மீது யுத்தம் பண்ணினார்கள். ஆனாலும் எருசலேமின் அரமனைகளுக்கு ஒரு சேதமும் ஏற்படாதவாறு கர்த்தர் தாமே தம்முடைய பரிசுத்த நகரத்தை காத்துக் கொண்டார். கர்த்தர் சீயோனுக்கு செய்த நன்மைகளையும் சீயோனை பாதுகாத்த சம்பவங்களையும் நாம் பின்வரும் சந்ததிக்கு விவரிக்க வேண்டும். தேவனுடைய அற்புதமான பராமரிப்பு அவருடைய பரிசுத்த நகரத்தின் மீது இருந்ததை நம்முடைய சந்ததிக்கு விவரித்து சொல்ல வேண்டும். இதற்காக நாம் எருசலேமின் அலங்கத்தை கவனிக்க வேண்டும். எருசலேமின் அலங்கத்தை கவனிக்கும் போது அதை நம்முடைய மாம்ச பிரகாரமான கண்களால் பார்க்கக்கூடாது, அதை விசுவாச கண்களால் பார்க்க வேண்டும். நம்முடைய மனக்கண்களால் பார்க்க வேண்டும். சீயோனின் அலங்கத்தை மாம்ச கண்களால் பார்க்கும் போது மற்ற அலங்கங்களைப் போல இதுவும் சாதாரண அலங்கமாகத்தான் தெரியும். அதை நம்முடைய விசுவாச கண்களால் பார்க்கும் போதுதான் கர்த்தருடைய மகத்துவமும் பராமரிப்பும் பாதுகாப்பும் நமக்கு தெரிய வரும். எருசலேம் நகரத்தை இப்போது பார்க்கும்போது அதன் அலங்கங்கள் எல்லாம் இடிந்து போனதைத்தான் பார்க்க முடியும். அதன் அரண்மனைகள் எல்லாம் பாழாய் போயிற்று. இப்போது எருசலேமில் பார்ப்பதற்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் அழிந்து போயிற்று. ஆனாலும் சங்கீதக்காரர் சொல்வது போல நாம் எருசலேமின் அலங்கத்தை கவனித்து அதன் அரமனைகளை உற்று பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் எருசலேமுக்கு போனார்கள். சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் தேவாலயத்தின் கட்டிடத்தை பற்றி சொன்னார்கள். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மத்தேயு 24:1-2. சங்கீதக்காரர் இங்கு சொல்லுகிற வாக்கியம் உலக பிரகாரமான எருசலேமை குறிக்கவில்லை, அது சுவிசேஷ சபையை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவே தம்முடைய சபைக்கு அஸ்திவாரமாய் இருக்கிறார், அவரே சபையின் மூலைக்கு தலைக்கல்லாய் இருக்கிறார். தேவனுடைய தெய்வீக வல்லமையினால் கிறிஸ்துவின் சபை அரணாக கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. தம்முடைய சபையை காக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தூங்குவதுமில்லை, உறங்குவதுமில்லை. சபையின் அலங்கத்தை கவனிக்கும் போதும் அதன் அரமனைகளை உற்று பார்க்கவும் கர்த்தர் தம்முடைய சபையை பாதுகாத்து பராமரிப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நாம் கர்த்தருக்குள் வெற்றி பெற வேண்டும், கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நித்திய கிருபை நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கிருபையை நமக்கு பின்வரும் சந்ததிக்கு நாம் விவரிக்க வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நமக்கு பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய சந்ததியாருக்கும் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கும் போது அவர் நம்மை வழி நடத்துகிறவராகவும் இருக்கிறார். அவர் நம்மை உண்மையாய் வழி நடத்துகிறார், எப்போதும் வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். அவர் நம்மை மரண பரியந்தம் நடத்துவார். இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் அவர் நம்மை வழி நடத்துவார். நாம் இந்த பூமியில் ஜீவனோடு இருக்கும் நாள் வரைக்கும் மாத்திரமல்ல, நாம் மறித்த பின்பும் அவர் நம்மை வழி நடத்துவார். நம்முடைய மரணத்திற்கு பின்பு நமக்கு பரலோகம் நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதுவே நமக்கு நித்திய நகரம். ஆனால் நமக்கு பரலோகத்திற்கு எப்படி போவது என்று பாதை தெரியாது. நம்முடைய தேவன் நாம் மறித்த பின்பு நம்மை பரலோகத்திற்கு வழி நடத்துவார். பரலோகத்தில மரணம் இருக்காது. இந்த பூமியில் நாம் மறிப்பதற்கு முன்பும் நம்முடைய தேவனே நம்மை வழி நடத்துகிறார். நாம் மறிக்கும் போதும் நாம் மறித்த பின்பும் நம்முடைய தேவனே நம்மை வழி நடத்துவார். நம்மை பாதுகாப்பாக பரலோகத்திற்கு அழைத்துச் செல்வார்.
தம்முடைய நித்திய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு கர்த்தர் தாமே நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார். கர்த்தரை துதிக்க வேண்டும் என்னும் கட்டளையில் காணப்படும் அம்சங்கள். சீயோன் பர்வதம் மகிழும், யூதாவின் குமாரத்திகள் களிகூறுவார்கள். சீயோனை சுற்றுங்கள், சீயோனை சுற்றி உலாவுங்கள், அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள், அதன் அலங்கத்தை கவனியுங்கள், அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். கர்த்தரை துதிப்பதற்கு காரணங்கள். அவருடைய கிருபை. ஆலயத்தின் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவருடைய வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் அவர் என்றென்றைக்கும் உள்ள தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார்.